ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பக்கம் சேனல். நான் புவனா. இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் இந்த சிறுதானிய வகையான கம்பு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இந்த கம்பு வச்சு இட்லி, தோசை, ஆப்பம், அப்புறம் புட்டு இதெல்லாமே ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதை நீங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கைப்பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க சப்பாத்தி ரெடி பண்ணிடலாமா. இப்போது இந்த சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதாவது இதில் நிறைய நார் சத்துக்கள், விட்டமின்ஸ்லாம் இருக்கனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ஜீர்ண சக்தி ஆகும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதாவது சோர்வு இழந்து இருப்பாங்க, அந்த டைமில் இதை சாப்பிடும்போது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் தீரும். அப்புறம் குடல் போன்ற பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ஒரு தடவை சாப்பிட்டாவே நம்மளுக்கு குடல் புற்றுநோய் கூட வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு இறுக்கமடைய செய்யும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதை நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா, நீங்கள் கம்பு மாவு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா தண்ணி ஒரு கப் அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ இந்த கம்பு மாவை சேர்த்துக்கலாம். இந்த கம்பு மாவு உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதை தானியமாக வாங்கி மிக்சியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு கீழே நல்லா வெந்திருக்கு, மேலே அப்படி மாவாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த பிளேட்டை போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போது இறக்கி வச்சுருக்க இந்த கம்பு மாவோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த கோதுமை மாவை கம்பு மாவோட சரிபாதியை சேர்த்துக்கலாம். அதாவது கம்பு மாவு அரை கப்பு எடுக்கிறீங்கன்னா கோதுமை மாவு அரை கப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த சப்பாத்தி தேய்க்கும்போது கட்டாகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கம்பு மாவு மட்டுமே சேர்த்து நீங்கள் தேய்க்கும்போது சப்பாத்தி தேய்க்க வராது, அதே சமயத்தில் கட்டாகி வரும். அதனால் நீங்கள் இந்த கோதுமை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது கோதுமை மாவு சேர்த்துருக்கனால இந்த மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம்.
எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி பலகையில் கோதுமை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாவை ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி இதை ஓவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி எடுத்துருக்கேன். தேய்ச்ச இந்த மாவை தவா நல்லா சூடாக இருக்குது, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். அதே சமயத்தில் ஸ்டவ்வை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா வேகணும், அதனால் நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போ சப்பாத்தி ரெண்டு பக்கம் வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த சப்பாத்தியை ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பரிமாற போகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் ஆயில் சேர்க்காம கூட இந்த சப்பாத்தியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த கம்பு சப்பாத்தியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டான, நல்ல ஒரு டேஸ்டான சப்பாத்தியாக இருந்தது. இதுக்கு நீங்கள் சைடிஷாக சாம்பார் சட்னி, அப்புறம் கார சட்னி, நிலக்கடலை சட்னி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சைடிஷாக பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த டிஷ்ஷை சுகர் பேஷண்ட் சாப்பிட்டு வரலாம், உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டு வரலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல ஒரு வித்தியாசமான இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.